இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் ஜெமினி ரங்கநாதன் என்பரும் இணைந்து தயாரித்த படம்தான் கந்தர் அலங்காரம் அப்படின்ற திரைப்படம் அந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு என்னன்னா மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளரான கிருபானந்த வாரியாரும் கடவுள் மேலே துணி கூட நம்பிக்கை இல்லாத எம் ஆர் ராதாவும் இணைந்து நடித்த திரைப்படம் அந்த படம் படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது கந்தர் அலங்காரம்னு அழகாக ஒரு பேர் இந்த படத்துக்கு வச்சிருக்கீங்க பார்த்து எடுங்கப்பா தாறுமாறா எடுத்து கந்தர் ஆக்கிட்டு போகிறீங்க என்றாராம் எம் ஆர் ராதா கடைசியில் படம் வெளியான போது எம் ஆர் ராதா என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது சில பேருடைய சொற்கள் அப்படியே பலித்து விடும் அதனால தான் பல கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா அறச்சொற்களே தன்னுடைய பாடல்கள்லையோ பேசும்போதோ வராமல் பார்த்துக்குவாங்க ஏன்னா அந்த அறச்சொற்கள் எப்போ வந்து பலிக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆர் ராதா இது போன்று சொன்னதெல்லாம் பலிச்சுதான் எனக்கு தெரியாது ஆனால் கந்தல் அலங்காரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே பலித்தார் கமல்ஹாசன் வைத்து இந்தியன் என்ற பெயரிலே மிகவும் வித்தியாசமான ஒரு படத்தை இயக்கியவர் ஷங்கர் இந்த சங்கருக்கும் கமல்ஹாசருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஷங்கர் நாடக மேடையில் நடித்து கொண்டிருந்தார் எப்படியாவது ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னு அவருக்கு ஆசை அதனையும் குறிப்பாக காமெடி நடிகர் ஆனோன்னு தான் அவருக்கு ஆசை இருந்தது அப்போ மேடை நாடகங்களில் பெரும்பாலும் காமெடி வருஷத்துல நடித்து கொண்டிருப்பார் சங்கர் ஒரு முறை அவருடைய நாடகத்தை பார்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரா இருவரும் வந்தார் வந்தவங்க மேடைக்கு வந்து சங்கரை பார்த்து கை குடிக்கிட்டு நல்லா இருந்துச்சுருங்க என்று பாராட்டி விட்டு சென்றார் இது மாதிரி யாராவது பாராட்டிட்டு போனால் கூட இருக்க நண்பரெல்லாம் என்ன செய்வாங்க உனக்கு மிகப்பெரிய எதிர்கால சினிமாவில் இருக்குது நிச்சயமாக நாளைக்கு காலையில் எஸ் ஏ சந்திர சார் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு அழைப்பு வரும்பார் அப்படின்லாம் ஏற்றி விடுவாங்க இல்லையா அது மாதிரி சங்கரையும் அவருடைய பல நண்பர்கள் ஏற்றி விட்டார் ஆனால் அது ஏதாவது நடந்ததா என்றால் இல்லை வழக்கம் போல் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் சங்கர் இப்போ ஒரு நாள் எஸ் ஏ சந்திரசேகருடைய அலுவலகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது அழைப்பு வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே பரவசமானார் சங்கர் நேராக எஸ் ஏ சந்திரசேர் போய் சந்தித்தார் சங்கர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்தார்னா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிற படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு தரதான் முடிவு பண்ணிட்டார் போலருக்கு அதுக்கு தான் கூப்பிட்டு முச்சுருக்கா என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் எஸ் ஏ சந்திரசேகர் கூப்பிட்டது இதுக்கு தெரியுமா துணை வசனத்தை எழுதுவதற்காகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றுவதற்காக இப்போ யோசித்து பார்த்தாரு சங்கர் இந்த வேலையிட்டோம்னா சினிமாவுக்குள்ளே நுழைய முடியாமல் போயிடும் அதனால் முதல்ல உதவி இயக்குனராகும் அதுக்கு பின்னால் நம்ம நடிக்கிறதை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி எஸ் ஏ சந்திரசேரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் இதில் கமல்ஹாசனுக்கும் சங்கருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேக்குறது எனக்கு புரியுது ஒற்றுமை இருக்குது அதை சொல்கிறேன் பாலச்சந்திரன் வந்து ஒரு நாள் கமல்ஹாசனுக்கு அழைப்பு வந்தபோது அவர் என்ன நினச்சார்னா தன்னை உதவி இயக்குனர் ஆக்கி கொள்வதற்காகத்தான் பாலச்சந்தர் அழைத்திருக்கிறார் என்று தான் அவரை சந்திக்க போனார் ஆனால் அங்கே பாலச்சந்தர் கொடுத்தது நடிக்கின்ற வாய்ப்பு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ட்டாவாக எஸ் ஏ சந்தர் சேர்த்த சங்கர் போனது நடிப்பு வாய்ப்பை தேடி ஆனால் அவர் கொடுத்தது உதவி இயக்குனர் வாய்ப்பு இந்த ஒற்றுமையை தான் உங்ககிட்ட நான் பதிவு செய்ய விரும்பினேன் ஒரு நல்ல ரசிகன்தான் நல்ல கலைஞனாக வர முடியும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியிலே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறது மிக 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 ஒரு நல்ல ரசிகனாக இருந்த ஒருவரை பற்றி அவருடைய பெயர் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் பிரண்ட் ராமசாமி என்ற நடிகருடைய வீட்டுக்கு ஒரு நாள் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் போனார் அப்போ பிரண்ட் ராமசாமி கீழே ஒரு பாயை விரித்து அக்கடா என்று படுத்து கொண்டிருந்தார் அவரை தட்டி என் எஸ் கிருஷ்ணன் அவர் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே பிரண்ட் ராமசாமிக்கு ஆச்சரியம் தாங்களே வாங்கண்ணே வாங்க டீ சாப்பிடுங்க என்றெல்லாம் அவர் உபசரித்து விட்டு என்ன விஷயமா இங்கே வந்தீங்க என்று அவரை பார்த்து கேட்டார் அப்போ தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கிட்ட சொன்னார் நீ நடித்த மனம்போல் மாங்கல் என் படத்தை பார்த்தேன் ரொம்ப பிரமாமம் நடிச்சிருக்க நிச்சயமாக அவனுக்கு சினிமாவில மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது இதை உன்னை பார்த்து சொல்லிவிட்டு போலாம் தான் வந்தேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே சிறிது நேரம் அவர் வீட்டில் பேசிட்டு கிளம்பினாராம எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் பாராட்டுவது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிற தான் ஆனால் ஒரு நடிகரை பாராட்டுவதற்காக பல மைல் தூரம் கடந்து வந்து அந்த நடிகருடைய வீட்டுக்கே போய் அவரை பாராட்டுறதுன்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல மனம் வேண்டும் அப்படி ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரராக என் எஸ் கிருஷ்ணன் இருந்த காரணத்தினால்தான் இன்று வரையிலே தமிழ் ரசிகருடைய உள்ளங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெமினி திரைப்பட நிறுவனத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படங்களை தயாரித்தவர் அவர் என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம் அவள் எடுத்த சந்திரலேகா படத்தை பற்றி இன்றைக்கும் தமிழ் சினிமா உலகிலே பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பல படங்கள் அவ்வை யார் வஞ்சிக்கோட்டை பாலிபேன் என்று பல பிரம்மாண்டமான படங்களை தயாரித்த திரைப்பட நிறுவனம் ஜெமினி என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் ஆனால் அவர்கள் எந்தளவு கட்டுப்பாட்டோடு தங்களுடைய நிறுவனத்தை அப்போது நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு சுவையான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஜெமினி தயாரித்த ஒரு திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதுவதாக இருந்தது எத்தனை மணிக்கு அங்கே கம்போசிங்கு போனமோ அதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னதாக கார் அனுப்பும்படி கவிஞர் கண்ணதாசன் ஜெமினி நிறுவனத்துக்கு சொன்னார் இப்போ தன்னுடைய வீட்டிலேருந்து இந்த பாட்டு போவதற்காக கவிஞர் கண்ணதாசன் வெளியே வந்தார் அவருக்காக ஜெமினி நிறுவனம் அனுப்பிய கார் இருக்குது அது தயாராக காத்து கொண்டிருந்தது வெளியே வந்த கண்ணதாசன் உடனடியாக அந்த காரில் ஏறி அந்த நிறுவனத்துக்கு போனாரா என்றால் இல்லை வெளியே அவரை சந்திப்பதற்காக பல நண்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் வேறு திரைப்பட நிறுவனங்களிலிருந்தும் சில பேர் வந்திருந்தார்கள் அவங்களெல்லாம் பேசி பார்த்துட்டு சரி போகலாம்ப்பா ஜெமினி ஸ்டுடியோ என்று வாரத்தில் காரை காரைக்கான காரை காணணுன்னு அவருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு உடனே பக்கத்தில் இருந்த உதவியாளர்கள்ட்ட என்னப்பாச்சு கார் என்ன கேளு என்று சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் இப்போ இந்த உதவியாளர் ஜெமினி நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணார் இங்கே கார் இருந்தது கண்ணதாசன் புறப்பட்டு வரலன்னா காணமே ஜெமினி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு நாங்கள் கார் அனுப்பிச்சிடுவோம் அரை மணி நேரம் வரைக்கும் அந்த கார் டிரைவர் இங்கே காத்துக்கிட்டு இருப்பார் அரை மணிக்குள்ளே யார் அந்த காரில் ஏறி வரணுமோ அவங்க வரலேன்னா அவர் காரை எடுத்துக்கிட்டு நேராக ஜெமினிக்கு வந்து இங்கே வந்து சார் நாங்கள் அரை மணி நேரம் காத்துட்டு இருந்தேன் அவங்க யாரும் வரலன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் இதுதான் ஜெமினியுடைய வழக்கம் அதனால தான் அந்த டிரைவர் வந்துட்டு இருப்பார் உங்களுக்கு வேணுன்னா திரும்பவும் காரை அனுப்ப சொல்கிறேன் என்றாராம் ஜெமினி நிறுவனத்தை சார்ந்தவர் ஒரு கார் அனுப்புகிற விஷயத்தில் கூட எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை அந்த நிறுவனம் வைத்திருந்தது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தமிழ் சினிமா மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு படமாக ஒரு காலகட்டத்தில் அமைந்த படம் தான் காதல் கோட்டை அந்த படத்தை இயக்கியவர் அகத்தியன் அந்த படத்திற்காக அகில இந்திய அளவிலே சிறந்த இயக்குநருக்கான பரிசை பெற்றவர் அகத்தியன் அது மாதிரி மிகச்சிறந்த பாராட்டியும் மிகச்சிறந்த விருதையும் அகத்தியனுக்கு பெற்றுத்தந்த அந்த காதல் கொட்டை படம் எப்படி உருவானது என்பதை தான் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அடுத்து காதல் படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அகத்தியர் காதல் கதையை படமாக்குவது என்று முடிவு எடுத்த உடனே இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்களில் எந்தெந்த காதல் படங்கள் மிகப்பெரிய வெற்றிப்படங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி யோசிக்க தொடங்கினார் அகத்தியர் ஹிந்தியில் மேனேப்பியார்கியா தெலுங்கில் மரோச்சரித்ரா தமிழை பாரதராஜா அலையில் உள்ள இப்படி பல படங்கள் அவருடைய எண்ண ஓட்டத்திலே வந்தன இந்த படங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது கோபிருந்தேவி பிசநாந்தையாருடைய நட்பு அவருடைய கவனத்துக்கு வந்தது இந்த நட்பை காதலாக்கினால் என்ன என்று அவர் சிந்தித்தனுடைய விளைவுதான் காதல் கோட்டை என்ற திரைப்படம் இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்ததுக்கு பின்னாலே இது என் கதை என் கதை என்று பல பேர் அந்த கதைக்கும் சொந்தம் கொண்டாடியது தான் பொதுவாகவே எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளை இருந்தால் கூட வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்ற ஏக்கம் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பெண்கள் அவருக்கு அப்போ ஒரு ஏக்கம் உண்டா இது அவர்கிட்ட ஒரு நிருபர் நேரடியாகவே கேட்டார் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு உண்டா என்று ரஜினிகாந்தை பார்த்து அந்த நிருபர் போது பளிச்சுன்னு பதில் வந்தது ரஜினிகாந்த்கிட்ட இருந்து நபர் எங்கள் வீட்டில் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் கொண்டாடிய தருணங்கள் தான் அதிகம் ஒரே ஒரு பெண் வீட்டில் இருந்தால் போதும் அந்த வீட்டுக்கே உயிர் வந்துடும் அந்த பெண் சக்தி அந்த பெண்தான் தாய் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு குடும்பம் ஒரு ஆன்மகனால் கெட்டு போச்சுன்னா அந்த பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றி நிலை கொண்டு வந்துடுவாள் ஆனால் ஒரு பெண் கொட்டு போனால் அந்த குடும்பமே அந்த அந்தளவு சக்தி படைத்தவள் தான் பெண் அதனால் எனக்கு ரெண்டும் பெண் பிள்ளையாக பிறந்ததில் எனக்கு பெருமிதமே தவிர ஒரு நாளும் நான் அதற்காக வருத்தப்பட்டதில்லை என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்ன ரஜினி